இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை டி நகரில் அப்பார்ட்மெண்ட்டில் பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய சம்பவம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட இன்னொருவரையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். யார் இவர், எப்படி சிக்கினார் என்பதை இப்போது பார்க்கலாம். ஆளுநர் மாளிகை அருகே பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைதானவர்தான் 42 வயதான ரவுடி கருக்கா வினோத். எனவே என்ஐஏ அதிகாரிகள் கருக்கா வினோத் தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் நதியா என்பவர் பெயர் அடிபட்டது. டிநகர் டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்தவர் 37 வயதான நதியா. கருக்கா வினோத்தை பல லட்சம் செலவு செய்து ஜாமீனில் எடுத்தது நதியாதான். கருக்கா வினோத்துடன் சேர்ந்து பாலியல் தொழில், மதுபாட்டில்கள், கஞ்சா வியாபாரம் என அத்தனை பிசினஸையும் செய்திருக்கிறார் நதியா. இதற்கு பிறகுதான் நதியா வீட்டுக்குள் போலீசார் சென்று சோதனை நடத்தினார்கள். அப்போது 17 வயதான பள்ளி மாணவிகளின் 170 ஆபாச வீடியோக்கள் நதியா வீட்டில் இருப்பதைக் கண்டு போலீசார் உறைந்து போனார்கள். அத்தனையும் பள்ளி மாணவிகள் சம்பந்தப்பட்ட வீடியோ என்பதால் டிஜிபி சங்கர் ஜிவால் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றிருக்கிறார்கள் போலீசார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க டிஜிபி உத்தரவிட்டதை அடுத்து நதியா விவகாரம் தீவிரமானது. சென்னை வளசரவாக்கத்தில் நதியாவுக்கு சொந்தமான அபார்ட்மெண்ட்டில் விபச்சாரம் நடப்பதாக கேள்விப்பட்டு அங்கு போலீசார் சென்றபோது பிளஸ் டூ படிக்கும் பள்ளி மாணவிகள் சில பேர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அதிலும் 17 வயது மாணவியிடம் உல்லாசம் அனுபவிக்க 75 வயது ராமச்சந்திரன் என்கிற தாத்தாவும் அங்கு வந்திருப்பதைக் கண்டு போலீசார் விக்கித்து போனார்கள். பள்ளியில் 12 வகுப்பு படிக்கும் தன்னுடைய மகள் மூலம் அந்த மாணவிகளுக்கு மூளை செலவை செய்வாராம் நதியா. அவர்களின் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு பணத்தாசையையும் காட்டி அந்த மாணவிகளை விபச்சாரத்தில் தள்ளியிருக்கிறார். காமம் தலைக்கேறிய வயதானவர்கள் பல பேர் தங்களுக்கு சிறுமிகள்தான் வேண்டும் என்று கேட்டால் 17 வயதே ஆன மாணவிகளை அவர்களுடன் லாஜுக்கு அனுப்பி வைப்பாராம் நதியா. ஒரு நாள் இரவுக்கு 25,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை பணத்தை வசூல் செய்து வந்திருக்கிறார்கள். இறுதியில் நதியா அந்த 75 வயது தாத்தா உட்பட மொத்தம் 9 பேரை போலீசார் கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மற்றொரு பக்கம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்களை லிஸ்ட் எடுத்து குழந்தைகள் நலக்குழுவும் விசாரணையை ரகசியமாக நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகிவிட்ட நிலைமையில் விசாரணையும் தீவிரமாகியிருக்கிறது. இதில் டிநகரில் சர்வீஸ் அடுக்குமாடி குடியிருப்பு நடத்தி வரும் மேனேஜர் ஒருவர் பள்ளி மாணவிகளுடன் பல தடவை உல்லாசம் அனுபவித்ததும் தெரிய வந்திருக்கிறது. நதியா அனுப்பும் பள்ளி மாணவிகளை அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக பாலியல் தொடர்பு வைத்திருந்தாராம் இந்த அபார்ட்மெண்ட் மேனேஜர். இதனையடுத்து இவரையும் போலீசார் போக்சோவில் கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட மாணவிகளின் வாக்குமூலத்தின்படி பள்ளி மாணவிகளை பாலியலுக்கு பயன்படுத்தி கொண்ட நபர்கள் லிஸ்ட்டையும் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதில் பல பிரமுகர்கள் சிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்கிறார்கள். அதேபோல மாணவிகள் இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆதாரங்களையும் வைத்து ஒவ்வொருவராக கைது செய்யும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இதில் இன்னும் ஒருவர் தற்போது சிக்கியிருக்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் நதியா பள்ளி மாணவி ஒருவரை ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்றுள்ளாராம். உல்லாசமாக இருப்பதற்காக ஹைதராபாத் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டிருக்கிறார் அந்த நபர். எனவே ஹோட்டலில் வைத்தே அவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக தனிப்படை ஒன்று ஹைதராபாத் சென்றுள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன. ஆக ஒரு பக்கம் விபச்சார தடுப்பு பிரிவு, இன்னொரு பக்கம் குழந்தைகள் நல அமைப்புகள் என தனித்தனியாக விசாரணை நடத்தி பள்ளி மாணவிகளை சீரழித்த நபர்களை பட்டியலிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதால் மிகப்பெரிய புள்ளிகள் இதில் சிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு கொடுமை வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. 17 வயது மாணவியை ஆண்டு தேர்வு நடக்கும்போது ஹைதராபாத்துக்கு அழைத்து சென்ற நதியா பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியிருக்கிறார். பிறகு மறுபடியும் அவசர அவசரமாக சென்னைக்கு அழைத்து வந்து தேர்வு எழுத வைத்த கொடுமையையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு மிரட்டி ஈடுபடுத்திய நதியாவுக்கு வேறு சில முக்கிய நபர்களுடன் தொடர்பு இருக்கும் என்பதால் விசாரணை தற்போது மும்மரமாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.